வணக்கம் फ्रेंड्स நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தா சூப்பரான வேலை வாய்ப்பு பத்தி பார்க்க போறோம் பல பேருக்கு இது ஒரு ஆசை வந்து பாத்தினா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் போணும் ஆசைப்படுவீங்க இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தா நம்ம சொந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா எப்படி இருக்கும் கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க ஒரு இதே மாதிரி ஒரு மாசான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க என்னன்னு வந்து பார்த்தா உங்க ஊரிலே பாத்தினா வேலை வாய்ப்பு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதற்கான நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க இதுக்கு பெருசா எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் தேவையில்லை फ्रेंड्स உங்களுக்கு உங்ககிட்ட வந்து பார்த்தா டிகிரி படிச்சிருக்கீங்களா தாராளமா நீங்க அப்ளை பண்ண முடியும் எனி டிகிரி படிச்ச அனைவரும் அப்ளை பண்ண முடியும் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ எந்த விதமான அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் டிகிரி படிச்சிருக்கீங்களா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ண முடியும் இதுக்கான வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தா 2500 க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஜாபோட வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஆல் ஓவர் இந்தியா இருந்தாலும் நீங்க தமிழ்நாட்டுல இருந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தா கண்டிப்பா லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தா அந்தந்த ஸ்டேட்ல தான் வேகன்சி வந்து கண்டிப்பா அலாட் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா நீங்க கேக்குற இடத்துல கூட பாத்தீங்கன்னா போஸ்டிங் போறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இது என்ன மாதிரி ஜாப் எல்லாமே கிளீனா பாப்போம் நம்ம இதுக்கான மினிமம் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 25000 தான் ஸ்டார்ட்டே ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வேலையை வந்து அறிவிச்சாங்க இப்போ மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா டேட் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அந்த வேலையை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு இந்த வீடியோ உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பட்டன் எல்லாமே இருக்கு பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स कंपा नया पे तेजम बैंकिंग सैडल में पाँच क्लर्क नोटिस पाँचा टू मंथ्स मैं अनौंस पड़ा बट इन मीन पाँच डेट एक्सटेंड को पाँच क्लियरावे ऑनलाइन रजिस्ट्रेशन इंक्लूडिंग एडिट मॉडिफिकेशन मट्टुम एप्लिकेशन पेमेंट ऑफ एप्लिकेशन पाँच डेट वो एक्सटेंड पड़ी को पाँच स्टार्ट पड़ा पाँचा 23/10 स्टार्ट பண்ணி 6/11 கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் நமக்கு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இப்ப ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க எப்பவும் அறிவிக்க மாட்டாங்க பட் இந்த டைம் வந்து அறிவிச்சிருக்காங்க மறக்காம அப்ளை பண்ணுங்க எலிஜிபிலிட்டி என்ன எப்படி அப்ளை பண்ண எல்லாமே கிளீனா பாப்போம் நம்ம फ्रेंड्स इधर IBPS வந்து பார்த்தா கிளர்க் நோட்டிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல फ्रेंड्स ஆல் ஓவர் இந்தியா இருந்து வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு வேகன்சி எல்லாமே பிரிச்சு வந்து கொடுத்தா எல்லாமே கிளீனா பாப்போம் நம்ம இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 க்கு மேற்பட்ட வங்கியில இருந்து பார்த்தா வேகன்சி எல்லாமே அறிவிச்சிருக்காங்க எல்லாமே கவர்மெண்ட் பேங்க் தான் फ्रेंड्स உங்களுக்கு அடுத்து அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தா ஆல்ரெடி பார்த்ததான் இது வந்து பார்த்தா பழைய நோட்டிஸ் தான் கண்டிப்பா கொடுக்கல நீங்க சப்ளிமெண்டரி நோட்டிஸ் கொடுத்திருக்காங்க அனைத்து மால் நோட்டிஷன் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் நீட்டதாமா செக் பண்ணி பாருங்க அடுத்து நான் எக்ஸாமினேஷன் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தா டிசம்பர் நடைபெற மாதிரி சொல்லிருக்காங்க பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்புறம் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் நடைபெற மாதிரி சொல்லியிருக்காங்க இது டேட் எதுவும் அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணால் டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை செக் பண்ணி ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அடுத்ததுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி க்ளீனாக பார்ப்போம் நம்ம இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/9/2020 அன்று மினிமம் கண்டிப்பாக வந்து பார்த்தா 20 வயசு கம்மி பண்ணி முடிச்சிருக்கும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசு நேரம் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க அதே நீங்கள் எஸ்சி மட்டும் எஸ்டி அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தராங்க உங்களுக்கு அதாவது 33 வயது விண்ணப்பிக்க முடியும் ஓபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிசி நம்ம யாருன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி மற்றும் பிசிஎம்ல வருவீங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் வந்து வருவீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் 31 வயசு நேரம் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எக்ஸரீஸ் மேன் ஆகட்டும் மாற்றுத்திறன் நம்பர் மட்டும் ஆதரவற்ற விதைகள் வந்து பார்த்தா தனித்தனி ஆக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்துக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் டிகிரி படிச்சா போதுமானது யாராலும் அப்ளை பண்ணலாம் எந்த விதமான அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் ரிசல்ட் வெயிட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ண முடியாது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தா மார்க் ஷீட்டோ அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழில் வந்து பார்த்தா நன்கு எழுதவும் பேசவும் படிக்கவும் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ண முடியும் நமக்கான போஸ்டிங் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டும் தான் வந்து கொடுக்க போகிறாங்கனால கண்டிப்பாக தமிழில் வந்து நன்கு எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரியும் சொல்லியிருக்காங்க அடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23/9/2020 வந்துச்சுன்னா தரமா நீ அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் கிரிக்கெட் வந்து பிடிச்சிருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் அதாவது கங்குலி வாட்ஸன் மற்றும் ரசித் அவங்க வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் ஆப்புடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு My11 சர்க்கிள் இந்த ஆப் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் வந்து பார்த்தா 2 டீம்ல வந்து பார்த்தா ஒரு டீமுக்கான பிளேயர் வந்து செலக்ட் பண்ண மாதிரி 11 பிளேயர் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இன்னொரு டீம் வந்து பார்த்தா கங்குலி சார் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த டீமை நீங்கள் பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2x கேஷ் ப்ரைஸ் ரிவார்ட் பண்ணுவாங்க மட்டும் இல்லாமல் வாரம் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கோடி வெல்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது டேரக்டாக அக்கௌண்ட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்பை கீழே டிஸ்கிரிப்ஷன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது போனால் ₹1000 போனஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி தரமா நீங்கள் ப்ளே பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% கேஷ் பேக்லாம் கொடுக்குறாங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஆப்புடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாற்றுத்திறன் நம்பராக அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் தான் வேகன்சி எல்லாம் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக பார்த்தா வரிசை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியுன்றதை செக் பண்ணி பார்த்து உங்களுடைய கேட்டகரி இருந்துச்சுன்னா தரமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாமுக்கான ட்ரைனிங் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ இருக்க லாக்டவுன் மட்டும் கரண்ட் சுச்சுவேஷன் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாமுக்கான ட்ரைனிங் வந்து நடைபெறாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்துக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் சிலபஸ் பற்றி கிளீனாக பார்ப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷனா இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட் இருக்குது इंग्लिश लैंग्वेज न्यूमेरिकल एबिलिटी मट्टुम रीजनिंग எல்லாமே கேக்குறாங்க. அதுக்கு நான் மார்க் எல்லாமே செப்பரேட்டா நீட்டா வந்து கொடுத்திருக்காங்க. ஓவராலா செக் பண்ணது மொத்தம் 100 क्वेश्चन 100 மார்க் வந்து கொடுத்திருக்காங்க. டைமிங் எல்லாமே பார்த்தா செக்ஷன் டைமிங் தான் உங்களுக்கு. ஒவ்வொருதுக்கும் பார்த்தா 20 நிமிஷம் டைம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓவராலா செக் பண்ணும்போது 60 நிமிஷம் 100 क्वेश्चन 100 மார்க் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா மெயின் எக்ஸாமினேஷனுக்கு மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தா மொத்தம் 4 பார்ட்டாவ பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஜெனரல் ஆர் ஃபைனான்சியல் அவேர்னஸ் வந்து கேக்குறாங்க. அடுத்து ஜெனரல் இங்கிலீஷ் அப்புறம் ரீசனிங் எபிலிட்டி அப்புறம் பார்த்தா கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் மற்றும் குவான்டிட்டி ஆப்டிடியூட் எல்லாமே கேக்குறாங்க. ओवराल क्वेश्चन चेक पड़ा 190 क्वेश्चन 200 मार्क वो को सेक्शन टाइमिंग नीटा वो को ओवराल चेक पड़े 160 निमिषम को धारा चेक पड़ी पाँच क्वेश्चन पाँच कंपा इंग्लिश अंड हिंदी मटम तमिल फ्रेंड्स अत नेगटिव मार्क कंपा नेगटिव मार्क पर पातना प्रिलिमिनरी अंड मेन रेंडु एग्जाम कंपा 1/4 मार्क वो माइनस पड़ा नहीं तवरान बदल 0.25 मार्क माइनस पड़ा नान्गु तवरान बदल वो पाँच और मदिप्पेण कुरैक्कपडुम अत एग्जाम सेंटरुक्कान डीटेल अत पापो नम्म अत प्रोफेशनल आलमेंट पर प्रीलिमिनरी मेंस क्वालिफाई आईटीना अदा कंपा सर्टिफिकेट वेरिफिकेशन इंटरव्यू कंपा मुझे पे पाँचा डायरेक्टा अलॉटमेंट को फ्रेंड्स मैक्सिमम कंपा तमिलनाडु अलॉटमेंट पड़वा अत कंपा सर्टिफिकेशन पर अनेक ओरिजिनल सर्टिफिकेट मारे करेक्टा पाँच जेराक्स अत हाउ टू अप्लाई अप्लाई पड़े सिग्नेचर स्कैन पड़ी नीटा प्रोवाइड पड़ा धारा चेक पड़ी पाँच हैंड राइटिंग डिक्लेरेशन एप्ली पाँच ग्रीन कलर मार्क पड़ी मटो जस्ट व्हाइट पेपर एलिटे कीले साइन पोट्टु स्कैन पड़ी अपलोड पण्णिक्कोंगा அப்புறம் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் கண்டிப்பா கேட்பாங்க. எல்லாமே கரெக்ட்டா வச்சு எல்லாமே ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிடுங்க. சைஸ்லாம் பாத்தா நீட்டா இங்கே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல அப்ளிகேஷன் ஃபீஸ் கண்டிப்பா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் பாத்தா அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாத ரீசன் பாத்தா ஃபீஸா தான் இருக்கு. நீங்க பாத்தா எஸ்சி எஸ்டி அப்புறம் மாற்றுத்திறனாளி நம்பர் மட்டும் எக்ஸைஸ் பண்ண இருந்தீங்கன்னா ஜஸ்ட் 175 ரூபாய் பேமெண்ட் பண்ணா போதுமானது. இதை தவிர மீதி இருக்க அனைவரும் வந்து பார்த்தா 850 கேட்குறாங்க. கொஞ்சம் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இதை கொஞ்சம் குறைச்சி வச்சாங்கன்னா கண்டிப்பாக பல மக்கள் வந்து அப்ளை பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தா படிப்பாங்க பட் அவங்களுக்கு காசு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி காசை கொஞ்சம் குறைச்சி வச்சாங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் அப்ளை பண்ணுன்றதை கொஞ்சம் தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் வேகன்சி வந்து பாருங்க 11க்கு மேற்பட்ட வங்கியிலிருந்து வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓவராலாக செக் பண்ணும்போது 229 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அனைத்து பிரிவினர் அப்ளை பண்ண பார்த்தா வேகன்சி எல்லாமே பிரிச்சு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில பேங்க் வந்து பாருங்க வேகன்சி ரிப்போர்ட் பண்ணாமலே இருக்காங்க. கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணோம்னா இன்னும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. அடுத்து எக்ஸாம் சென்டர் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோயில் சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வேலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க. இதே மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை மற்றும் திருநெல்வேலி வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்க டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா தாராளமாக அருகில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க ஒரு சில முக்கியமான எல்லாமே நீட்டாக வந்து கொடுங்க. எப்படி வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. சைஸ்லாம் என்னென்ன மட்டும் ஒரு சில டிக்ளரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அப்ளை பண்ணுற வேற டவுட் இருந்தால் தாராளமாக கீழே வந்து கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் என்ன பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக கொடுத்து தாராளமாக செக் பண்ணி பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உபயோகமான மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐகான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேற எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.